எங்களின் இனிமையான தயாரிப்பாளர் கௌரி ஆறுமுகம் அவர்களும் ஒருவர். இப்பொழுது ஆல்பத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் கருணை விழியால் பதமலர் தருவாய் என்ற பாடலை அவர் பாட சண்மதா நடனக்குழுவிலிருந்து எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் திருமதி காளியம்மாள் திருஞானம் மற்றும் செல்வி வனிதா சுப்பிரமணியம் நடனம் ஆடி நம்மை மகிழ்விப்பர். இதோ உங்கள் முன் அவர்களின் படைப்பு. எப்படி பாட போறேன்னு எனக்கு அந்த டைம்ல தெரியல.
கலேஷன் மறுபடியும் வந்தோடனே அவரே எனக்கு எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்த நன்றி வந்து என்னோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, திரு ஆறுமுகம், திருமதி அமிதாதேவி. எப்போதும் என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் பில்லராக இருந்திருக்காங்க. தேங்க்யூ. அடுத்தது இந்த அகத்தியர் கீதத்தில் உள்ள எல்லாரும் இந்த டு மேக் திஸ் இவென்ட் ஹேப்பன் டுடே, யூனோ யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க, எல்லா ஆத்மாக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த அகத்தியர் கீதத்தில் முக்கியமான ஒரு ஆள் ஜெயராகவேந்திரா, த கம்போசர் ஆஃப் திஸ் அகத்தியர் கீதம், ப்ளஸ் எங்களுடைய பேரண்ட்ஸ் சேஷாகரி, வயலினிஸ் பங்கசாஷினி, நம்பர் சிங்கர் வினோத்குமார், ஜெகன் சண்முகம், டாக்டர் ஜனர் அண்ட் மின்தாமரை. இது நான் முக்கியமாக சொல்லணும், அகத்தியர் கீதம் வந்து இஸ் 100% மலேசியன் டேலண்ட்ஸோட ஓர். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். அண்ட் கடைசியாக இன்னொரு முக்கியமான ஹீஸ் த பேக் போன் ஆஃப் திஸ் அகத்தியர் கீதம். நான் மலேசியாவுக்கு வந்தோடனே எனக்கு எந்த ஒரு கஷ்டமாக எனக்கு கொடுக்காம எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப என்கரேஜ் பண்ணி செய்யுமா செய்யுமான்னு சொன்னேன். ஒரு முக்கியமான ஒரு நபர், ஹீஸ் ஆல்சோ தி ஃபவுண்டர் ஆஃப் அகத்தியர் வனம் மலேசியா, ஆல்சோ மை மாமா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது என் பின்னால் நான் பாடிட்டு இருக்கும் போது என் பின்னால் டேப் ரெக்கார்டை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு தெரியாமல். அப்புறம் என்ன சொல்வார், பா நீங்கள் நல்லா பாடுறேன், நம்ம நல்லா பாடிக்கா. அந்த சின்ன பிள்ளைய எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு பர்சன். தேங்க்யூ மாமா. அண்ட் ஐ வுட் லைக் டு கால் யூ டு தி ஸ்பீச், ஜஸ்ட் ஒன் டூ வேர்ட்ஸ். ரொம்ப சிறப்பாக இருக்குமா பகிர்ந்து கொண்டார். அவர் மட்டும் தம் வாசல் கதவை சாத்தியிருந்தால் அகத்தியரின் விக்கிரக தரிசனம் பலருக்கு கிட்டாமலே போயிருக்கும். சுருங்கக்கூறி எங்கள் அனைவரையும் தந்தை போல அரவணைத்து வழி நடத்தவே அகத்தியர் சண்முகம் என்ற இந்த உறவை எங்களுக்கு அன்பளித்திருக்கிறார். இவ்வேளையில் அவரின் தர்ம பக்தியும் திருமதி மகேஸ்வரியையும் போற்ற வேண்டும். கணவரின் இறை தேடல் இவரின் ஒத்துழைப்பாலே நிறைவு பெற்றது என சொல்ல வேண்டும். இவ்வேளை சண்முகம் ஐயா, மகேஸ்வரி அம்மா இருவருக்கும் எங்களின் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரு அடுத்த பாடல் அடங்கிய மலர் கொத்தை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் இதை எதிர்பார்க்கவில்லை. அந்த ப்ரோக்ராமை போட்டதே நாதார். இந்த நிகழ்வு ப்ரோக்ராம் இல்லாத ஒரு நிகழ்வாயிடுச்சு. அது பகவானுடைய சித்தம் போல இருக்கு. பகவான் முன்னாடி எனக்கு பேச்சு வரல, இந்த அன்பு உள்ளங்கள் முன்னாடி எனக்கு பேச்சே வரல. அகத்திய பெருமான் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் வாழ்த்துட்டும் காக்கட்டும் அருளட்டும். அவரை மிஞ்சிய தெய்வம் வேறில்லை, அவரை நம்புங்கள். நாங்கள் நம்பினோம், அதனால்தான் இன்று இங்கு நிற்கிறோம். வாருங்கள், அவர் புகழ் பாடுவோம். ஓம் அகத்தி சாயனா மிக்க நன்றி. கேட்டுக்கொள்ளுங்கள்.
இந்த வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நான் முதல் பக்கத்துல நான் பேசுவோம் ஸ்டூடியோ வந்து பெரிய பெரிய மைக்ல இருக்கு, அதெல்லாம் எனக்கு பயம் இல்லை. இந்த ஷோ நம்ம பார்த்தா ரொம்ப பயம். ஓகே ஓகே, இந்த அகத்தியர் ஆல்பம் வந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 மாசமாக அது அப்படி ஓடி இருந்துச்சு. இதில் ரொம்ப க்ளோஸாக ரெண்டு பேரும் எனக்கு நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க. நான் நண்பர்கள் தான் சொல்கிறேன், அது வந்து மாமான் ஒருத்தருக்கு வந்தாங்கல்ல, அவர் அவர் பேர் கூட தெரியாது, அதோட நட்பு நிறையம். இன்னொரு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு நட்பு யாருன்னா, கௌரி ஆர்மோட ஹஸ்பண்ட், அவர் பேர் எனக்கு தெரியாது, ஆனால் அவ்வளோ நட்பு. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த வேலை ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதிகபட்சமாக எனக்கு கூட இருந்தது இவங்க தான். ஸோ சம்டைம் வந்து இந்த ஜீன் ப்ரொபோஸ் பண்ணுற வீடியோவில் 3:30 வரும், எல்லாமே வந்து அவரோட கையில் தான். நம்ம வந்துட்டு எதுவுமே பிளான் பண்ணிட்டு எதுவுமே செய்ய கிடையாது. சில சமயத்தில் வந்துட்டு இந்த டைம் கூட இதெல்லாம் முடிச்சிடலாம்னு பார்ப்போம், அது நடக்காது. சில சமயத்தில் வந்து இது யாரும் எதிர்பார்க்க மாட்டேன், நானே எதிர்பார்க்க மாட்டேன், அது கரெக்டாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கோம். ஸோ இந்த வேலை வந்து இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தெரிந்த எனக்கு ஒரு ஸ்லைட்டு ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. என்னென்னா, இந்த மாதம் 28 ஆடியோ லான்ச் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டோன்னா அப்படி கண்டு முடிச்சுட்டேன். ஏன்னா நிறைய வேலை வந்து பெண்டிங் இருக்கணும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா பாட்டு அப்படி செஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்துச்சு, 2 இன்சிடென்ட் அது சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பொறுத்தவரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து இவங்க கௌரி ஆர்மோ பாடுங்க அந்த தாலாட்டம் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் டியூன் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, இன்ஃபேக்ட் அவங்க பாடி முடிச்சிட்டாங்க. ஸோ அதோடய இன்ட்ரோ மியூசிக் மட்டும் நான் எதுவும் பண்ணலை. ஸோ அந்த டைமில் வந்து நான் சிஸ்டம்லாம் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு நான் திரும்பவும் வந்துட்டு என்னோடய சிஸ்டம்லாம் வந்து ஸ்டூடியோக்கு கொண்டு வர அந்த சின்ன கேப்பில் வந்துட்டு என்னோடய சாங் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ண வச்சுட்டு நான் அப்படி வெளியே போயிட்டு வர கேப்பில் வந்துட்டு என்னோடய ரெண்டாவது சாங் போயிட்டு டைன் தட்டிட்டாரு. போச்சு, எதுவும் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு அதோட நேராக ஸ்டூடியோவில் வந்து அதை கேட்கும் போது எக்ஸாக்ட்லாம் அதோட இன்ட்ரொடக்ஷன் மியூசிக் தான் அங்கே வந்துருச்சு. அதில் வந்து டியூன் ப்ளஸ் பேட்டர்ன் செஞ்சுருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது, இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயே ஆரம்பிச்சு தான் அந்த பாட்டோட இன்ட்ரொடக்ஷன். இது வந்து ரெண்டாவது பாட்டு நான் ஒர்க் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல வந்துட்டு இப்போ முதல்ல அவங்க பாடின அந்த பாடு, அந்த பாட்டு தான் வந்து கம்போசிஷன் ஃபர்ஸ்ட்டாகவும் பண்ணுது. ஸோ அது வந்து லீடு மட்டும் பண்ணி முடிச்சுட்டு சரி அடுத்தடுத்த பாட்டை முதல்ல ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பாட்டுக்கு என்ன பண்ணுறது தெரியல, எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லை. ஃபைனலாக மைண்டில் ஒன்றே ஒன்று தோணுச்சு, சரி இது வயலின் போட்டு வயலின் போட்டால் சரியாக வரும் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. பங்கஜ் சாஷினி வயலின் இஸ் டு மை க்ளோ, என்னோடய மனசில் ரொம்ப நெருங்கிய ஒரு வயலின் பிளேயர். ஸோ முன்பு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்புக்கு அடிக்கடி நிறைய செஷன்ஸு நிறைய பாட்டு சிறு முன்னாடி ஒரு ஆல்பம் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருடமோ 8 வருடமோ வந்து ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. ஏன்னா அவங்களோட லைன் அப்படி போயிடுச்சு, என்னோடய லைன் வந்து இப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போயிடுச்சு. இந்த பெருமை வந்து கௌரி ஆரம்பத்துக்கு தான் போவோம். ஏன்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து இந்த ஃப்ளூட்டிஸு சேஷாத்ரி பங்கசாஷினி வயலின்ஸுங்கெல்லாம் வந்து எங்களை கூட சேர்த்து வச்சு நான் அவங்களுக்கு தான் ரொம்ப போவோம். ஏன்னா எப்போ ஃபோன் அடித்தாலும் கிடைக்காது. ஸோ அது அவங்க வந்தாங்க. அந்த பாட்டு வந்து வயலின் வந்து போடுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருந்தேன், சரி அரேஞ்ச்மெண்ட்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணலாமா ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரின்னு அந்த பொண்ணு வந்து வாசித்து அந்த பாட்டை ஃபுல்லாக ஆக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன தான் போடணும் உரிமையே தெரியல. அப்போ நான் நினச்சிட்டேன் சரி அவங்க அதான் விருப்பினர் போடுறதுக்கு அவங்க ஒரு அழைப்பு போது ஒரு ஃபுல் சாங்ஸே வந்து கவர் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பாட்டு இந்த பிஜிஎம் செய்யலை. ஐயோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ஒரு தூக்கம் பத்தலையோ டைம் வந்து நினைக்கிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் ஒன்னொருத்தர் வந்தார், சேஷாத்ரி ஃப்ளூட்டிஸ், அவர் என்ன பண்ணிட்டார், என்னோட வேலை அவர் சேர்த்து செஞ்சுட்டார். என்னென்னா 2 பாட்டுக்கு வந்துட்டு பிகினிங்கோட இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் BGM 1 BGM 2 அவரே சொந்தமாக கம்போஸ் பண்ணிட்டாரு. நான் அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் தான் செஞ்சேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய குழப்பில் வந்து கௌரி கேட்டாங்களா இல்லை வேறு யாராச்சும் கேட்டாங்களோ தெரியல, ஆனால் நிச்சயமாக அகத்தியர் கேட்டிருக்காரு, அதனால தான் வந்து அனுப்பி வச்சிருக்காரு, அதை நான் அனுப்புகிறேன். ஸோ இது மாதிரி நிறத்தான் வந்து ரொம்ப நன்றி நடந்துருக்கு. இதெல்லாம் மீறி நான் ரொம்ப நன்றி சொன்னோம், கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அகத்தியர் மகன் தான். ஏன்னா ரொம்ப ஒரு ரொம்ப அசால்ட்டாக பண்ண முடியாது, கரெக்டாக பண்ணலாம் தப்புலாம் பண்ணணும், அதாவது ரொம்ப ரைட்டாக பண்ணுறது ரொம்ப ஈஸி என்ன கேட்டிங்கன்னா, ஆனால் தப்புலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நல்லா பண்ணமான்றது எனக்கு தெரியல, ஆனால் எந்த ஒரு இடத்துல தப்பு வராமல் அளவுக்கு
பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அனுப்புகிறேன். அதுக்கு வந்துட்டு அவரே இப்போ கைட் பண்ணியிருக்காரு நிறைய விஷயத்தில். திடீர்னு விடிய தூக்கிக்கிட்டு இருப்போம், திடீர்களை விடியங்களை 3 மணிக்கு எது ஒரு கனவு வரும் போது எழுதிச்சு போவோம், எது ஒரு மைண்டில் ஒரு டியூன் வரும். அப்படி வந்து டியூன் தான் வந்துட்டு இந்த ஞானகுருவின்னு ஒரு பாடல் இருக்கும், அதில் வந்தது. அப்புறம் 5வது ஒரு பாடல் செய்கிறப்போ வந்துட்டு எனக்கு சில இஷ்யூஸ் மைண்டு வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வேறு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே சேம் இஷ்யூ வந்து கௌரி ஆரம்பம் அமுழ்ந்து வச்சு ஃபோன் அடிச்சதுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் பேசிக்கிட்டு இருப்போம், பாட்டை பற்றி பேச மாட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு சரி அவங்க எதாவது கேட்குறாங்க, எதோ ஒரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் போயிட்டு இந்த 5வது பாடலை வந்து செஞ்சு அந்த பாடலுக்கு தலைப்பு வந்து அறியாது ஆயிடும். 3வது ஓகே ஓகே 3வது பாட்டு ரைட்டு 3வது பாட்டு. ஸோ அந்த பாடலுக்கு செய்யும்போது என்ன ஆச்சுன்னா, எப்போவுமே வந்துட்டு ஒரு சின்ன ப்ரேஸ் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் வந்துட்டு வெளியில் 3.5 மணிக்கு மேலே கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு டியூன் மட்டும் நான் வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு கம்போஸ் பண்ணேன் நைட்டு. ஏன்னா ரொம்ப ரஷ்ஷி கிளம்பி ஆகணும் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணுறது. அப்புறம் நினச்சிட்டேன் சரிப்பா என்ன வருது அது நீங்கள் கொடுத்தீங்க நான் நம்புகிறேன், ஸோ நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது பண்ணிவிட்டு அன்றைக்கி எனக்கு வந்து சோர்ந்துரும், எனக்கு தொண்டையாக அளவுக்கு சரியாக இல்லை. ஏன்னா எப்போவுமே எல்லா ட்ரெயினுக்கு வந்து நான் தான் அந்த டெமோ பாடி கௌரி அனுபவத்தை அவங்களுக்கு அனுப்புவேன், ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க லீக்ஸில் எடுத்துவாங்க. ஸோ அதை அனுப்பும் போது எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டு நான் காடி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்து அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், ரொம்ப மோசமாக இருக்கு நான் பாடுறது எனக்கு குறைஞ்சது, ஸோ அதை வச்சு டியூன் வந்து பேடாக இருக்கு கொஞ்சம் ஜஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அவ்வளோ சொன்னேன். அதே நேரத்தில் வீடு போய் சேர்றதுக்குள்ளே அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணிவிட்டு அனுப்புன டியூனில் இன்னும் அந்தளவுக்கு பெஸ்ட் இருக்கிறதே பேச ஆரம்பிச்சுட்டு நானே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், என்னோடய அந்த அவங்களுக்கு அனுப்புன அந்த சவுண்ட் ரேக்கு நான் என்னோடய மனைவியோட போட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க இயரிங் காதில் போட்டு நான் அவ்வளோ நேரம் உட்காந்து இருந்துட்டு பார்த்தா என்னென்னா அந்த சோதரோட வாய்ஸ் வந்து எனக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம உள்ளளவுக்கு நல்லா படையிட மாட்டேன். ஸோ அகத்தியர் இஸ் கிரேட். ஸோ இந்த ஆல்பத்தில் நான் ஒரு சின்ன பங்காக இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அகத்தியருக்கு கௌரிக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.